லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பை பை. நீ சொல்ல பை பண்ணு. பை பை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டிடிஏ 2030 ஐசி வந்து ஸ்டீரியோ போர்டை எப்படி மோனோவை மாற்றுறது என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். அதாவது இது வந்து சிங்கிள் பர்சப்பில் போர்டு. இது ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த போன எஸ்டிகே 4031 ஐசி ஸ்டீரியோ டு மோனோ, மோனோ டு ஸ்டீரியோ மாற்றுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், டிடிஏ 2030 சிங்கிள் பர்சப்பில் எப்படி ஸ்டீரியோவை மோனோ மாற்றுறது எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ நான் உடனே மேக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஜான்கிற கமெண்டில் கிடைக்குது. இதை பாருங்கள், இந்த 2030 இது வந்து ஸ்டீரியோ போடுது, அது வந்து சிங்கிள் பர்சப்பில் போடு. இதை எப்படி நம்ம மோனோவை மாற்றுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஜான் மட்டும் இல்லை, ஸ்ட்ரீங்கிற கம்பெனி, இன்னும் ரெண்டு மூணு கம்பெனியில் இது கிடைக்குது. இப்போ மட்டும் இருக்க ஜான்கிற போர்டில் இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது வந்து சிங்கிள் பர்சப்பில் போடுது. மேலே வந்து இது பாருங்கள், இந்த டாப் வந்து இன்புட் வோல்ட்டு கொடுக்கணும். இன்புட்டு வந்து எத்தனை வோல்ட்டு கொடுக்கலான்னா 24 வோல்ட்டு கொடுக்கலாம். இது கிரவுண்டு கொடுக்கணும். இது ஸ்டீரியலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே இன்புட் கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை பின்னா, முத பின்னுக்கு இங்கேருந்து ஒரு கண்டன்சர் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது பாருங்கள், 2.2 MFP போட்டிருக்காங்க. அந்த கண்டன்சர்லேருந்து இந்த பாருங்க, முத பின்னுக்கு இன்புட் ஆகுது சிக்னல் இன்புட்டு. இது வந்து இது லெஃப்ட் இன்புட்டு. ரைட் இன்புட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இங்கே கொடுத்து ஒரு கண்டன்சர் வழியாக இங்கே இன்புட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஸ்பீக்கருக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இங்கே ஒரு லைனு ஒரு கிரவுண்டு, இங்கே ஒரு லைனு இங்கே ஒரு கிரவுண்டு ஸ்பீக்கருக்கு எடுப்போம். இப்போ மோனோவை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த வந்து இப்போ இந்த ரெண்டு ஐசி இருக்குல்ல, இந்த ரெண்டு ஐசியில் இதாவது ரெண்டாவது பின்னு, இந்த ஐசியில் இந்த ரெண்டாவது பின்னு இருக்குல்ல, அந்த ரெண்டாவது பின்னிலேருந்து ஒரு கண்டன்சர் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த பாருங்கள், 4.7, இந்த பாருங்கள், இந்த 4.7 போட்டிருக்காங்கள. இந்த கண்டன்சருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இங்கேருந்து, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னென்னா 100K ஒன்று போடணும். 100K ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து எடுத்து நேராக இந்த பக்கம் லெஃப்டில் இருக்க ஐசியில் நாலாவது பின்னு, அதாவது நாலாவது பின் எதுனா ஸ்பீக்கர் அவுட்டு, இங்கேருந்து எடுப்போம். இந்த ஸ்பீக்கர் அவுட்டு இங்கேருந்து இந்த கண்டன்சரோட அவுட்டில் இந்த ஸ்பீக்கர் எடுப்போம். அந்த கண்டன்சரோட ப்ளஸ் சைடு இருக்கு பாருங்கள், இந்த ப்ளஸ் சைடில் போய் அந்த அந்த 100K ரெசிஸ்டன்ஸை இங்கே கொடுத்துடணும். இது வந்து 100K வந்து ஆஃப் வாட்டு கொடுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டை பார்த்தீங்கன்னா இந்த சைடு மட்டும் இன்புட் கொடுங்க, லெஃப்ட்டில் மட்டும். ரைட் சைடு வந்தீங்கன்னா இந்த இன்புட் இப்போ கொடுப்போம்ல, இந்த கண்டன்சர் இருக்குல்ல, 2.2 MFP இருக்குல்ல, அந்த அந்த கண்டன்சரோட மைனஸ் லைன் இருக்கு பாருங்கள், இந்த மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸையும் இந்த கிரவுண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. கிரவுண்டில் அந்த கண்டன்சரை ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான் முடிஞ்சு. இது மோனோ மாற்றியாச்சு. இப்போ வந்து இன்புட் இங்கே மட்டும் கொடுத்தோம்னா, இப்போ ஸ்பீக்கர் அவுட் எடுக்க எப்படி எடுக்கணும்னா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று எடுக்கணும். இந்த ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டு இங்கேருந்து எடுக்கணும், கிரவுண்டு கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து இப்போ இந்த சைடு நம்ம எடுத்து பண்ணோம்ல, இந்த கனஸ் எடுத்து பண்ணோம்ல, இந்த சைடு தான் இப்போ வந்து இந்த ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு இந்த சைடு வந்து மைனஸ்ஸு, இதை வந்து ப்ளஸ் பண்ணலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.